அனைவருக்கும் காலை வணக்கங்க. என்னோட பேர் பா கௌரி சங்கர். விளைச்சான்ற உள்ள தொழில்நுட்பமா பணியாற்றிட்டு வரேன் சேலம் மாவட்டத்துல. எங்க துறையோட செயல்பாடுகளை பத்தி இங்க சொல்றதுக்காக வந்திருக்கேன். எங்க துறை வந்து விளைச்சான்று மற்றும் அங்கக சான்றளிப்பு துறைன்னு சொல்லி ரெண்டு திட்டத்துக்கு நாங்க செயல்படுத்திட்டு வரோம். இதுல முதல்ல வந்து துறை வேளாண்மை துறை ஆரம்பிச்ச புதுசுலயே வந்து விளைச்சான்று துறை மட்டும் நம்மகிட்ட தொடர்ந்து செயல்பாடுல இருந்தது. இப்ப 2009 வருஷம் மட்டும் தனித்துறையா அங்கக சான்றளிப்புக்காக ஒரு துறை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த துறையோட அங்கக சான்றளிப்பு துறைய சேர்த்து இப்ப விதைச்சான்று மற்றும் அங்கக சான்றளிப்பு துறையா செயல்பட்டு வருதுங்க. இதுல முதல்ல நம்ம வந்து அங்கக சான்றளிப்பு துறையை பத்தி பாத்திரலாங்களா. அங்கக சான்றை வந்து அபிடா திட்டத்தின் கீழே வந்து செயல்படுதுங்க. இது வந்து என்பிஓபின்ற ஸ்கீம் ஒண்ணு நம்ம செயல்படுத்திட்டு இருக்கோம். இதுக்காக தான் முதல்ல இந்த துறை தொடங்கப்பட்டது. இது வந்து மத்திய அரசோட ஒரு நிறுவனம் அப்பிடான்றது. அந்த நிறுவனத்தின் கீழே என்பிஓபி ஸ்கீம் அப்படின்ற ஸ்கீம், தேசிய அங்கக உற்பத்தி திட்டம், இந்த திட்டத்தின் கீழே வந்து நாங்கள் அங்கக சான்றளிப்பு உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வழங்கிட்டு இருக்கோம். இதுல எப்படி செயல்பாடு இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் இதோட தரங்களை பத்தி நம்ம பார்த்துடலாம். பயிர்கள் மற்றும் ரகங்கள் தேர்வு. இப்ப இயற்கை விவசாயத்தை பொறுத்தவரையிலும் நம்ம வந்து எல்லா கமர்சியல் ரகங்களும் நம்ம பண்ண முடியாது. கண்டிப்பாக வந்து ஜிஎம்ஓன்னு சொல்லுவாங்க இல்லையா, மரபியல் மாற்றப்பட்ட விதைகள், ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் சீட்ஸ் வந்து இதில் நம்ம வந்து அலோவ் பண்ணுறது கிடையாதுங்க. முக்கியமாக நம்ம வந்து பாரம்பரிய விதைகள், நாட்டு ரகங்கள், இதுக்கு தான் நம்ம வந்து பிரியாரிட்டி கொடுக்குறோம். நீங்கள் வந்து நம்ம வீரிய ஓட்டு ரக நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தாலேயோ இல்லை அதர் மாநிலத்தாலேயோ உருவாக்கப்பட்ட வீரிய ஓட்டு ரகங்களையும் பயன்படுத்தலாம். அது பயன்படுத்தும் போது நீங்கள் வந்து ஒரு ஜீவாபிரதமோ இல்லை வேற ஏதாவது ஒரு பஞ்சகவியா இதுலேயும் உள்ள அதை வந்து விதைநிறுத்தி செஞ்சுட்டு நீங்கள் விதைக்கணும். அதோட ரசாயனம் வந்து விதைநிறுத்தி செஞ்சுருக்கக்கூடாது. அந்த காரணத்துக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பழமையான ரகங்களையும் மரபியல் மாற்றம் செய்யப்படாத விதைகளையும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்புறம் வந்து நில அமைப்பு. நில அமைப்பை பொறுத்தவரை இப்போது நம்ம பக்கத்து வயலில் இருக்கவங்க ரசாயன வேளாண்மை பண்ணுவாங்க, உரம் போடுவாங்க, பூச்சி மருந்து அடிப்பாங்க. இது வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியாது. அதுக்காக நாம் மட்டும் என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு 3 மீட்டர் இடைவெளி வச்சுக்கலாம். அந்த வயலுக்கும் நம்ம வயலுக்கும் ஒரு 3 மீட்டர் குறைஞ்சபட்சம் நம்ம வந்து இடைவெளி வச்சுக்கணும். இது வந்து நாங்கள் ரெஃபர் பண்ணுறோம். அது இல்லாமல் நீங்கள் உயிர் வேலி ஏதாவது சுபா புல்லோ இல்லை வேறு ஏதாவது ஒன்று அகத்தியோ ஏதாவது வரப்பில் நீங்கள் ஓரமாக உங்கள் பவுண்ட்ரி ஃபுல்லாக வச்சுட்டிங்கன்னா நல்லதுங்க. இது வந்து நம்ம கண்டிப்பாக பண்ண சொல்கிறோம். அதுபோக வந்து எப்பயுமே நம்ம வந்து ஒரு மண்ணை வந்து இவ்வளோ நாளாக நம்ம உரம் போட்டு வச்சுருக்குறோம், அதை வந்து நம்ம உடனே மாற்ற முடியுங்களா, அதோட ரசாயன தன்மையை குறைக்க முடியுங்களா, அது முடியாது. அதுக்காக ஒரு சில கொஞ்சம் காரணிகளை வச்சுருக்கோம். இப்போ ஆண்டு பயிராக இருந்தால் நம்ம வந்து ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் 3வது வருஷத்துலேருந்து வர பொருளை வந்து நம்ம ஆர்கானிக்காக எடுத்துக்கலாம். முதல் 2 வருஷம் வந்து மாறுதல் காலம், கன்வர்ஷன் பீரியடுன்னு நம்ம சொல்கிறோம். இது தவிர அதுக்கப்புறம் இப்போ ஒருவேளை பல்லாண்டு பயிர் இப்போ தென்னை மரம் வச்சுருக்கீங்க இல்லை வேறு ஏதாவது பெரிய மரம் கொய்யா பல மரங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த மரத்துக்கெலாம் 2 ஆண்டுக உங்களுக்கு வந்து மாறுதல் காலங்க. 3வது வருஷத்துலேருந்து உங்களுக்கு அது 2வது வருஷத்துலேருந்து ஆர்கானிக்னு நாங்கள் உங்களுக்கு சர்டிஃபை பண்ணிடுவோம். இது வந்து மாறுதல் காலத்துக்கு உரியது. அப்புறம் வந்து இதில் மெயினாக வந்து பயிர் உற்பத்தியில் வந்து நம்ம மோனோ கிராப்பாக பண்ணுறத நம்ம இதில் ஊக்குவிக்கிறது இல்லை. ஒரே மாதிரியான பயிர் சாகுபடியை ஊக்குவிக்கிறது இல்லாமல் ஊக்குவிக்கிறது நம்ம இதில் அவ்வளோவா அலோவ் பண்ணுறது இல்லை. பல்வகை பெருக்கத்தை வந்து நம்ம ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். இப்போ வந்து கண்டிப்பாக உங்கள் பயிர் சுழற்சி முறையில் பயிர் சுழற்சி நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும். அந்த பயிர் சுழற்சியில் ஒரு சிறு நவதானிய விதைப்பு, பலதானிய விதைப்பு, இல்லைன்னா பசுந்தலை உரம், பசுந்தாள் உர பயிர்களை வந்து விதைச்சி அதை மடக்கி உருகிறது, இந்த மாதிரி கம்பெனி கண்டிப்பாக இதில் ஒரு நீங்கள் பயிர் சுழற்சி 3 போகம் பண்ணுறீங்களோ 2 போகம் பண்ணுறீங்களோ எதுவாக இருந்தாலும் அதில் வந்து 1 போகம் வந்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் ஊக்குவிச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து இதோட பேசிக் பிரின்சிபல். இது இருந்தால் தான் நம்ம வந்து இயற்கை வேளாண்மையை ஃபுல்ஃபில் பண்ண முடியும். நம்ம எப்பயும் நம்ம உரம் போடுறதில்ல, அதுக்கான மண்ணுக்கான தேவையான சத்து நம்ம கொடுக்கணும் இல்லையா, மண்ணை வளப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக இதெல்லாம் நம்ம செய்கிறோம்.
அப்புறம் அது போக வந்து கலப்படம் ஏற்படுத்தக்கூடாது. அப்படின்னா இப்ப நம்மகிட்ட ஒரு 5 ஏக்கர் இருக்கு, நம்ம ஒரு 2 ஏக்கர் மட்டும் விவசாயம் செய்யலாம், மீதி ஒரு 2 ஏக்கர் வந்து நம்ம ரசாயன விவசாயம், நம்ம எப்பயும் போல இருக்க விவசாயமே செய்யலாம்னு நம்ம நினைக்க கூடாதுங்க. அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க உங்களுக்கே தெரியாத கூட இப்போ மண்வெட்டி ஆகட்டும், கலக்கொத்து ஏதாவது ஒன்று இதோட கொண்டு போய் அதோட கலப்போம், அப்போ வந்து அதோட ரசாயன தன்மை வந்து இந்த செடிக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படின்றதுக்காக முழுதுமே இப்போ ஒரு 5 ஏக்கர்னா உங்கள் வயலில் 5 ஏக்கரையும் நம்ம இயற்கை விவசாயத்தில் பயன்படுத்தணும், கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். அப்புறம் வந்து மண் வளமும் நீர் வளத்தையும் நம்ம பாதுகாக்கணும். இதுக்கு என்னென்னா நம்ம வருஷம் ஆண்டுக்கு ஆண்டு பயிர் திட்டத்தை பொறுத்தவரையிலும் வருஷம் மண்ணும் நீரும் பரிசோதனை செஞ்சுக்கணும். நம்ம மண் எப்படி வளப்படுத்திருக்கு, நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை நம்ம பார்த்துக்கணும். அப்புறம் நோய் பூச்சி கலை மேலாண்மை, இதுதான் நமக்கு வந்து சவாலான விஷயம் இயற்கை வேளாண்மை பொறுத்தவரையிலும். நோய் கட்டுப்பாட்டுக்கு உங்களுக்கு லோக்கலாக தெரிஞ்ச நீங்கள் பூச்சி விரட்டி இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி கலை மேலாண்மை வந்து கை கலை தான், இதில் வந்து பெரிய சவாலே கலை கட்டுப்பாடு தான். களை எடுக்கிறது ரொம்ப சிரமம், இது வரைக்கும் இயற்கை வழியில் களை கொல்லி அறிவியல் பூர்வமாக எதுவுமே கண்டுபிடிக்கல. அதனால கை கலை தான் நாங்கள் ஊக்குவிக்கிறோம், வேற எதுவும் களை கொல்லி கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது. இதுதாங்க அடிப்படை பிரின்சிபிள். இதில் வந்து நம்ம இந்த சிஸ்டம்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம இயற்கை விவசாயத்துக்குள்ளே வரலாம். அடுத்து நம்ம இந்த இயற்கை விவசாயத்துக்கு வர்றதுக்கு இந்த NPOP திட்டத்தில் கட்டணம் இருக்கு, நம்ம கவர்மெண்ட்ல வந்து ஒரு கட்டணம் நிர்ணயிச்சிருக்காங்க, அதை பத்தி நான் சொல்றேன். இப்போ ஒரு தனிநபராகவோ குழு விவசாயாவோ வணிக நிறுவனங்களாவோ இதுல நம்ம பதிவு பண்ணலாம். இது எப்படி கட்டணம்னா, சிறு குறு விவசாயிகளுக்கு முதலாவது வருஷத்துக்கு வந்து 2700 ரூபா, இது ஆண்டுக்கு ஆண்டு புதுப்பிக்கணும். இப்போ ஒரு வருஷம் நீங்க 2700 ரூபா கட்டிட்டீங்கன்னா அந்த வருஷத்துல வந்து உங்களுக்கு உங்க ஃபீல்டு வந்து எங்க கள அலுவலர் வந்து வருவாங்க, விதைச்சான்ற அலுவலர் வந்து ஃபீல்டை இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு என்ன இருக்கு, இந்த தரங்கள்லாம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நீங்கள் களைக்கொல்லி பயன்படுத்துறீங்களா, அப்புறம் வந்து பயிர் விலகு தூரம் இருக்கா, இயற்கையாக நீங்கள் பாரம்பரிய விதையை பயன்படுத்திருக்கீங்களா, இது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட வந்து பார்த்துட்டு அவர் வந்து ஒரு ஆய்வு அறிக்கை கொடுப்பாரு. இந்த ஆய்வு அறிக்கையின் அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து வாய்ப்பு சான்றிதழ்னு ஒன்று வழங்குவோம், அது வந்து வேலிடிட்டி வந்து 1 வருஷங்க. இந்த வாய்ப்பு சான்றிதழை வச்சு நீங்கள் இதுதான் நீங்கள் வந்து ஆர்கானிக் அப்படின்னு சொல்கிறதுக்கான சர்டிஃபைடு. இது நான் கடைசியாக போகும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன், நீங்கள் என்னென்ன பயிர் பண்ணியிருக்கீங்க அதில் எவ்வளோ மகசூல் வரும் அப்படின்றத போட்டு உங்களுக்கு வாய்ப்பு சான்றிதழ் நாங்கள் உங்களுக்கு வழங்கிடுவோம். இதில் வந்து முதலாம் ஆண்டு கட்டணம் வந்து 2700 ரூபாங்க, அது வந்து ஆண்டுக்கு வந்து புதுப்பித்தல் கட்டணம் வந்து 2325 ரூபா. இது சிறு குறு விவசாயியாக இருந்தால், 5 ஏக்கருக்குள்ளே இருக்க விவசாயிகளுக்கு. இதுவே பெரிய விவசாயியாக இருந்தால் முதலாவது வருஷத்துக்கு வந்து 3200 ரூபாயும் புதுப்பித்தல் கட்டணம் வந்து 2450 ரூபாயும் ஆண்டுக்கு வசூல் பண்ணுறோம். நீங்கள் எந்த வருஷம் வர்றீங்களோ அந்த வருஷத்துலேருந்து தான் கணக்கு. நீங்கள் இப்போ ஒரு 3 வருஷம் 4 வருஷம் தொடர்ந்து ஆர்கானிக்கில் இருக்கீங்க, நடுவில் 1 வருஷம் நீங்கள் பிரேக் எடுத்துகிட்டு விட்டுட்டீங்கன்னா திரும்ப உங்களுக்கு வந்து 1st வருஷத்துலேருந்து தான் வரும். இந்த திட்டத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக வந்துட்டுருக்கணும். இப்போ ஒரு இந்த வருஷம் இப்போ இந்த டிசம்பர் மாதத்தில் நீங்கள் பதிவு பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி இல்லை பிப்ரவரியில் நாங்கள் வாய்ப்பு சான்றிதழ் எங்கள் கள அலுவலர் வந்து முன்னுரிமை அடிப்படையில் வந்து கள ஆய்வு மேற்கொண்டு எங்களுக்கு வந்து கொடுக்குற ரிப்போர்ட்டை நாங்கள் சென்னைக்கு அனுப்புவோம். அங்கே வந்து கமிட்டி இருக்குது, எங்கள் இயக்குனர் தலைமையில் ஒரு கமிட்டி இருக்குது, அந்த கமிட்டியில் வச்சுட்டு உங்கள் ரிப்போர்ட்டை ஒரு தடவை நாங்கள் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க. அதில் என்ன இருக்குது, நீங்கள் உரம் பயன்படுத்திருக்கீங்களா, ஒரு சில உரம் வந்து அனுமதி வாங்கிட்டு பயன்படுத்தலாம், அதெல்லாம் வந்து சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து வாய்ப்பு சான்றிதழ் வழங்குவாங்க. அந்த வாய்ப்பு சான்றிதழ் 1 வருஷம், அந்த 1 வருஷம் முடியறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாலே நீங்கள் ரெனியூவலுக்கு வந்துடணும். அப்படி வந்தீங்கன்னா தான் அடுத்த வருஷம் உங்களுக்கு ரெனியூவல் விட்டு போகாமல் நம்ம இந்த ப்ராசஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதெல்லாம் நம்ம சரி பண்ணி கொண்டு வர முடியுங்க. அப்புறம் வந்து இதுவே வந்து குழுவாக பதிவு பண்ணிங்கன்னா குழுவில் வந்து 5 விவசாயிலேருந்து 500 விவசாயி வரல எவ்வளோ பேர் வேணாலும் பதிவு பண்ணிக்கலாம். அந்த குழுவில் அந்த குழுவுக்கான கட்டணம் வந்து 7200 ரூபா ஆண்டுக்கு, அப்புறம் புதுப்பித்தலுக்கு வந்து 3450 ரூபா. அப்புறம் இதெல்லாம் வந்து போக வணிக நிறுவனமாகவும் நம்ம செயல்படலாம். வணிக நிறுவனம்னா எப்படின்னா நம்ம அங்கங்கே விளைபொருள் இப்போ விற்பனை உற்பத்தி செய்கிறாங்க இல்லையா விவசாயிகள், இவங்ககிட்டருந்து இந்த வாய்ப்பு சான்றிதழோடு நம்ம வாங்கி ஒரு பதப்படுத்தி இப்போ நிறைய இயற்கை சிறுதானிய உணவுகள்லாம் நிறையா இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் வந்து நம்ம அங்கக சான்றிதழால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு வந்து சர்டிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணாலும் பண்ணலாம். உள்ளூர் மார்க்கெட்டில் விற்கிறதுக்கு வந்து 9400 ரூபா ஆண்டுக்கு, அது ரெனியூவலுக்கு வந்து 5650 ரூபா வணிக நிறுவனமாக பண்ணுறதுக்கு. அப்புறம் இந்த பதிவுலாம் மேற்கொள்றதுக்கு தேவையான ஆவணங்கள்லாம் என்னன்னு சொல்றேங்க.
ஒரு விண்ணப்ப படிவம் இருக்குது, அதை நாங்கள் வந்து 1A1 சொல்லுவோம். விண்ணப்ப படிவம் எங்கள் அலுவலகத்தில் இருக்கு, இல்லைங்களா? இல்லை எங்கள் அலுவலகத்தை நேராக அணுகுனீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுக்குறோம். அதில் ஒரு அப்ளிகேஷன், அப்புறம் வருடாந்திர பயிர் திட்டம். இப்போ வருஷத்தில் 3 சீசன் இருக்குது இல்லையா, காரிஃப், ரபி, சம்மர். நீங்கள் தமிழில் எழுதி கொடுத்தாலும் ஓகே, ஆடிப்பட்டம், சித்திரப்பட்டம், தைப்பட்டம்னு எந்த பட்டத்துக்கு என்ன பயிர் பண்ணுவீங்க அப்படின்றத நீங்கள் முன்னாலேயே உங்களுக்கு எங்களுக்கு கூட ஆண்ட திட்டம் கொடுத்துடணும். நான் சொன்னிருந்தேன் இல்லையா, அதில் கண்டிப்பாக ஒரு க்ரீன் மெனியூர் கிராப் இருக்கணும்னு சொல்லிட்டு, பசுந்தாள் உர பயிரோ இல்லை பலதானிய விதைப்போ ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். அது இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் முன்னாலே ஆண்டு பயிர் திட்டத்தை கேட்டு வாங்கிக்கிறோம். அதுபடி தான் நீங்கள் பயிர் பண்ணணும். அது ஒருவேளை நீங்கள் வேற பயிர் மாற்றி பண்ணலாம். இப்போ வந்து ஒருவேளை நான் ஃபர்ஸ்ட் சீசன் வந்து பலதானிய விதைக்கிறேன், அடுத்து வந்து நெல்லுக்கு போகிறேன், அடுத்து கரும்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ஆண்டு பயிர் திட்டம் கொடுத்துருந்தீங்க, நாங்கள் வந்து வயலில் வந்து பார்க்கும்போது அந்த மாதிரி திட்டம் இல்லைன்னா அது தவறாகும். அதுக்கு வந்து நீங்கள் முன்னாலே ஒரு வேளை பயிர் திட்டத்தை மாற்றுறீங்கன்னா எங்கள்கிட்ட முன்னாலே அனுமதி வாங்கிக்கணும். இதுதான் வந்து பயிர் திட்டம். அப்புறம் வந்து எங்கள் துறையோட ஒரு ஒப்பந்தம், அது எங்கள்கிட்ட பிரிண்டட் டாக்குமெண்ட்டாக இருந்து அதில் நீங்கள் சைன் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதில் என்ன இருக்கணும்னா, நாங்கள் சொல்கிற இந்த என்பிஓபி நடைமுறை, ஒரு நீங்கள் பதிவு பண்ண வரும்போது அந்த திட்டத்தை பற்றி உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், என்னென்னலாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இப்போ சொன்னது இல்லையா. இதுக்கு வந்து ஒரு ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்தில் அதுதான் இருக்கும். இந்த மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்து இதெல்லாம் எதுவும் நாங்கள் பயன்படுத்த மாட்டோம், இந்த என்பிஓபி விதியில் என்னென்ன வரையறுத்துருக்காங்களோ அந்த விதிக்கு உட்பட்டு நடப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தம் இருக்கும். அந்த ஒப்பந்தம் ஒன்றுங்க. அப்புறம் மண் மற்றும் நீர் பரிசோதனை அவசியம். ஒவ்வொரு வருஷம் நம்ம ரெனியூவல் பண்ணும்போது முதல் வருஷம் கட்டாயம், அடுத்தடுத்த வருஷம் கண்டிப்பாக பண்ணணும்னு நாங்கள் பரிந்துரைக்கிறோம். அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன முன்னேற்றம் இருக்குது, உங்கள் மண்ணோட வளம் கொஞ்சமாவது மாறியிருக்கா, நீர்ப்பாசனம் ஏதாவது பயிர் திட்டத்தை ஏதாவது மாற்றணுமா அப்படிங்கிறது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக வந்து மண் மற்றும் நீர் பரிசோதனை விதையும். அப்புறம் வந்து பண்ணையோட பொது விவரக்குறிப்பு. இப்போ உங்கள் பண்ணை வந்து ஒரு 4 ஏக்கர் இருக்குது, அதை நாங்கள் வந்து ஒரு 5 வயலாக 5 வரப்பு போட்டு 5 வயலாக பிரித்து வச்சுருக்குறோம். இதில் வந்து இந்த 1 நம்பர் ஃப்ளாட்டில் இந்த பயிர் பண்ணுறோம், 2 நம்பர் ஃப்ளாட்டில் இந்த பயிர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் அதில் வந்து கொடுத்துருக்கணுங்க. அப்புறம் அது போக வந்து நிலத்தோட ஆவணம் சிட்டா. இதுவே கூட்டுப்பட்டாவாக இருந்தால் நீங்கள் வந்து அந்த கூட்டுப்பட்டாவில் இருக்க மற்ற விவசாயிகிட்ட வந்து நீங்கள் ஒரு NOC வாங்கி கொடுக்கணும். இது ஒரு வந்து எங்களுக்கு தெரிஞ்சுதான் பயிர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி. அப்புறம் வந்து பான் நம்பரு, அது உங்கள் பேர் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வெப்சைட்டுன்றதுனால அதுபடி தான் உங்கள் பேர் வந்து நாங்கள் பதிவு பண்ணோம். அதுக்காக பேனு, ஆதார் நகல், ஃபோட்டோ 2, இந்த ஆவணம்லாம் கொண்டுட்டு எங்கள் விதைச்சான்ற அலுவலகத்துக்கு வந்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த திட்டத்தில் பதிவு பண்ணிக்கலாங்க. அப்புறம் இதில் வந்து இந்த இடுபொருள் பயன்படுத்துறதுல வந்து நாங்கள் 3 வகையாக நம்ம பிரிச்சுருக்கோம். அனுமதிக்கப்பட்ட இடுபொருட்கள், இது வந்து ஒரு சில லிஸ்ட் இருக்குங்க, இதை நீங்கள் வந்து எங்கள்கிட்ட கேட்க தேவையில்லை, இதை நீங்களாக பயன்படுத்திக்கலாம். வரையறுக்கப்பட்ட இடுபொருட்களும் கொஞ்சம் இருக்குது, அது வந்து வரையறுக்கப்பட்ட இடுபொருளை வந்து எங்கள்கிட்ட கேட்டுட்டு அனுமதி முன் அனுமதி பெற்று தான் நீங்கள் பயன்படுத்தணும். அப்புறம் தடை செய்யப்பட்ட இடுபொருட்களும் கொஞ்சம் இருக்குது, அதை வந்து எக்காரணத்தை கொண்டுமே பயன்படுத்தக்கூடாது. அது எதுனா மனித கழிவுகள், எத்தில் ஆல்கஹால், புகையிலை, அப்புறம் ரசாயனம், கண்டிப்பாக கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணக்கூடாது. இதுதாங்க. இதில் வந்து இந்த தேசிய அங்கக உற்பத்தி திட்டத்தின்படி எங்கள் துறையில் வந்து அனுமதி இல்லாமல் பயன்படுத்தலாம்னு கொஞ்சம் இடுபொருள் சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த இடுபொருட்கள் என்னென்னா, உரம், உரத்தில் வந்து மண்வள பாதுகாப்புக்காக பண்ணையில் உற்பத்தி செய்யப்பட்ட தொழு உரம், கோழி உரம், சாண கரைசல், பயிர் கழிவுகள், பசுந்தாள் உரம், வைக்கோல், இதெல்லாம் வந்து நம்ம பண்ணையிலே மக்க வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். இது போக வந்து நம்ம உயிர் உரம்லாம் இருக்கு இல்லையா, அசோஸ்பியர்லாம், பாஸ்போ பாக்டீரியா, பொட்டாஸ் பாக்டீரியா, இதெல்லாம் வந்து எங்கள்கிட்ட அனுமதி வாங்கணுன்றது இல்லை, நீங்களாக பயன்படுத்திக்கலாம். அப்புறம் வந்து மண்புழு உரம், தாவர தயாரிப்புகள், தாவர கசாயம், நம்ம பண்ணையில் என்னென்னலாம் கிடைக்குமோ அதெல்லாம் நீங்கள் மக்க வச்சு நீங்களாக பயன்படுத்திக்கலாங்க. இதெல்லாம் அனுமதிக்கப்பட்ட பொருள் இல்லை. அப்புறம் வந்து இந்த ஒட்டுண்ணிலாம் இருக்கு இல்லையா, ஒட்டுண்ணி, இறை விழுங்கிகளாக இருக்குது இல்லையா, அதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ எங்கள் துறையில் வந்து அனுமதி வாங்கிட்டு பயன்படுத்தக்கூடிய பொருள் வந்து என்னென்னா, இப்போ தொழுவுரம் நம்மகிட்ட மாடு இருந்ததுன்னா நமக்கு தொழுவுல கிடைக்கும், மாடு இல்லைன்ற பட்சத்தில் வந்து பக்கத்து தோட்டத்துலேருந்து நம்ம வாங்குறோம்னா அது வந்து எங்கிட்ட நீங்கள் அனுமதி வாங்கிட்டு தான் வாங்கணும். முன்னனுமதி கேட்டிங்கன்னா நாங்கள் அந்த எப்படி அவங்க உரம் போடுறாங்களா இல்லையா, எந்த அளவுக்கு அது பாதிப்பு இருக்கோ அப்படின்னு நாங்கள் ஒரு உறுதித்தன்மையை அவங்ககிட்ட விசாரிச்சுட்டு உறுதித்தன்மையின் அடிப்படையில் வந்து உங்களுக்கு சான்றளிப்பு வழங்குவோம். அது போக வந்து வைக்கோல், மண்புழு உரம், கால்நடை கறி, கம்போஸ்ட்டு, அப்புறம் காரக்கழிவு, இந்த மாதிரி ஜிப்சம், மெக்னீசிய சல்ஃபேட்டு, இந்த மாதிரி உரம்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம், ஆனால் எங்கள்கிட்ட முன் அனுமதி வாங்கிக்கணும். உங்கள்
நிலத்துக்கு எவ்வளவு தேவை அந்த நாங்க வந்து இந்த அளவு தான் நீங்க பயன்படுத்தணும்னு பரிந்துரை செய்வோம். அந்த அளவு மட்டும் நீங்க வாங்கி பயன்படுத்திக்கலாங்க. அப்புறம் அந்த பயன்படுத்தவே கூடாத பொருள் சொன்னது வந்து புகையிலை, புகையிலையோட புகையிலையாகட்டும் புகையிலை கஷாயம் இந்த மாதிரி பொருள் எதுவுமே பயன்படுத்தக்கூடாது. அப்புறம் எத்தில் அழுகுகள், மனித கழிவுகள் இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுங்க. அப்புறம் வந்து நம்ம பண்ணையில் ஒரு சில பதிவேடுகள்லாம் பராமரிக்கணும். அது என்னென்னா தினசரி பனிப்பதிவேடு, இப்போ டெய்லி என்னென்ன வேலை பார்க்குறோம், இந்த தேதி போட்டு இந்த தேதியில் நம்ம பயிர் வந்து விதைச்சிருக்கோம், இந்த தேதியில் களை எடுக்கிறோம் அப்படின்றது வந்து பண்ணை விவர பதிவேடு. இது நிறையா கொஞ்சம் இல்லாமல் இருக்குது, இது கொஞ்சம் நம்ம பதிவு ரெடி பண்ணோம். அப்புறம் இடுபொருள் பதிவேடு, நம்ம என்ன விதை போட்டிருக்கோம், எந்த ரகம், எங்கே வாங்கணும் இந்த மாதிரி தகவலாக இருக்கிற மாதிரி இடுபொருள் பதிவேடு. அப்புறம் உற்பத்தி பதிவேடு, நம்மகிட்ட என்ன பொருள் உற்பத்தி ஆயிருக்கு, யாருக்கு கொடுத்துருக்கோம், எங்கே விற்றுருக்கோம், எவ்வளோ நம்மகிட்ட மீதி இருக்குது, இது தினசரி நம்ம கொஞ்சம் எழுதி வச்சுக்கணும். காய்கறி பயிராக இருந்தால் தினசரி, இல்லை மற்றபடி நம்ம தானிய பயிராக இருந்தால் அந்த சீசனில் எவ்வளோ வந்தது, நம்ம எவ்வளோ விற்றுருக்கோம், என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது. விற்பனை பதிவேடும் அதே மாதிரி தனியாக நம்ம பராமரிக்கணும்.